ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா புளி சாதம், அதாவது புளியோதரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க. அதுக்கு நம்ம ஒரு பேன் சூடாக வச்சிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடான பிறகு நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 2 வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிடுவோம். வரமிளகாய் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும். இந்த மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கணும். நம்ம வந்து ஹை ஃப்ளேம் ஆக்கக்கூடாது, அப்புறம் வந்து வரமிளகாயெல்லாம் ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இனி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். 1 லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்த பிறகு நமக்கு வந்து இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து நம்ம ரைஸ் சேர்க்க போகிறதுனால ரைஸில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இல்லைன்னா நம்ம வந்து ரைஸுக்கும் சேர்த்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ உப்பு வந்து நம்ம இதில் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வரணும். கொஞ்சம் இந்த புளி தண்ணி வந்து வற்றி வரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளாக நம்ம வந்து புளி சாதம் ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சிம்பிள். இது வந்து லஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.